ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சண்டே விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையிலிருந்து மதியம் வரைக்கும் எடுத்த வீடியோஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இல்லை சின்ன சின்ன டிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி சண்டே, எங்கேனாலும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 7 மணி போலலாம் வந்து எழுந்திரிச்சாச்சு, கொஞ்சம் லேட்டு தான். ஏஞ்சுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு சாதனப்போ நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை ஓலையெல்லாம் 2-3 மட்டை வெட்ட வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வெட்டிட்டு அந்த ஓலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கழி ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டு இருந்தது முருங்கை மரம், அது கீரையும் வந்து பூச்சி பூச்சாக இருந்தது. சரி, அதனால் முருங்கை மரத்தையும் வந்து வெட்டியாச்சு. ஒரு மேலே 2 அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டிட்டோம். கீழே இந்த குருத்து வரட்டும்னு சொல்லிட்டு கீழெலாம் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு பெருக்கி தள்ளிட்டு மேலே வரதுக்கு ஒரு 8 மணி போல் ஆக போகுது. சாதனாப்பாக்கு இன்றைக்கி வந்து லீவ் கிடையாது, ஆஃபீஸ் உண்டு. ஒரு 8:30 போல் கிளம்புவேன்னு சொன்னாங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சதாக இருந்தது, ரொம்ப தேரில் தேர்ன வரைக்கும் வந்து கீழே வீட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு மேலே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து டிஃபன் செய்கிற வேலை கிடையாதுங்க. இன்றைக்கி பழையது இருக்குது, கூழ் இருக்குது, இதை வச்சு தான் காலை வேலையை வந்து முடிக்க போகிறோம். கூழ் சாதனாப்பாக குடிச்சுப்பாங்க, பழையது எனக்கும் வெற்றிக்கும் தான். அடிக்கிற வெயிலுக்கு இதுமாரி கொஞ்சம் குளுமையாக சாப்பிட்டாதாங்க கொஞ்சம் ஹீட் குறையுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து துணி பவுடர் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வாஷிங் மிஷினில் டைரெக்டாக பவுடர் போடாமல் இதுமாரி கரைச்சிட்டு ஊற்றுறது தான் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் லைஃப் வந்து வரும்னு சொன்னாங்க. அதுதான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை வேலைகள் வந்து கடகடன்னு முடிக்க போகிறேன். வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சிங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்லை. கையில் துணி துவைக்கிற மாரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுருவேன், காலை வேலை வெய்ய வரதுக்கு முன்னாடியே கடகடன்னு துவைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணியும் துவைச்சிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், மிஷினில் துணி போடுறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். சிங்கிள் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருக்குது, நைட்டெல்லாம் விளக்கில்ல. சரி, சண்டே தானே, பொறுமையாக தானே எழுந்திருப்போம், காலையில் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இதே மாதிரி சாதனப்பா கிளம்புனதுக்கப்புறம் தான் அந்த வேலைகள்லாம் தான் கடகடன் முடிக்கணும். அவங்களுக்கு கூழ் கரைச்சி கொடுத்துட்டு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு டீ வேண்டான்ட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து இப்போ நீர் மோர்தான் வந்து கலந்துட்டுருக்கிறேன், எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே குடிக்கிறதுக்கு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி எதுவும் கிடையாதுங்க, வெறும் உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும்தான் சேர்த்து ஆற்றிட்டுருக்குறேன். பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து தான் அதுமாரி ஆற்றி எடுத்துக்கிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதுமாரி நீர் ஆகாரங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஜூஸு, நீர் காய்கறிகள், பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க. வாரத்தில் வந்து 1-2 தடவையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிங்க, அப்போ தான் கொஞ்சம் அது ஹீட் இறங்கும். உங்களுக்கு அந்த நீர் மோர் அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையிடவே சப்ஜா செய்யும் அந்த பாதாம் பீசுன்னு ஊற வச்சுருக்கிறேன். லெமன் வாங்கிட்டு வந்து ஒரு மதியம் 1 மணிக்கு மேலே ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு. பாதாம் பீசுலாம் ரொம்ப குளிர்ச்சிங்க, அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. சாதனாப்பாக கிளம்புனதுக்கப்புறமா பாத்திரம்லாம் விளக்கிட்டு சில கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஃபில்டர் காஃபி போடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை எடுத்து கீழே வைக்கும்போது கை தவறி அடுப்பு மேலே எல்லாமே ஊற்றிருச்சிங்க. இப்போ தான் வந்து போட்டேன், கைடவே எல்லாமே ஊற்றிருச்சு. மீது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும், பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. மீது அந்தாண்டு எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து கழுவி விடணும். காலையில் செம்ம வெயே காமிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கசகசன்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்குள்ளே துணியை வந்து துவைச்சி முடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு அதை வந்து கொண்டு வந்து காய வைக்கலான்ட்டு மேலே வந்தாங்க. காய வச்சுட்டு கீழேங்கிறதுக்குள்ளே ரொம்ப கேராகிடுச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. மற்ற சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை எல்லாமே வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டுறதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு வரணும். சாதனாப்பாக்கு வந்து டைம் இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் தான், வெச்சுக்கிட்டே 65 வந்து கேட்டேன். நான் அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு மட்டும் இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டோம்னா போயிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மதியில் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டானே எனக்கு கடகடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காரணும்னு வந்து பார்ப்பேன். அதனால் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். காலையில் கிச்சன் வேலையை முடிச்சதுக்கப்புறமா பெட்டெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிடுவேன். இந்த வேலைகளை வந்து முடிச்சாலே வீடு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்.
கீரை உடைச்சிட்டு இருந்தது அப்படி இருந்தது. சரி அதை ஃபஸ்ட்டு வந்து உருவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சோஃபாவுக்கு போட்டிருக்கிற அந்த கவர் எல்லாமே வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு தடவை தூசு தட்டி விட்டுட்டு சோஃபா செட்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன். இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு நானும் வெற்றிக்குட்டியும் சாப்பிட்டதுக்கப்புறமா கடைக்கு வந்து கிளம்பியாச்சு. சரி கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாமேட்டு கொஞ்சம் நேரம் ஆக போனவங்க நமக்கே கொஞ்சம் அலுப்பாயிடும், கடைக்கு போகணும்னு வந்து தோணாது. இப்படி தாங்க ஒரு வாரமாக வந்து வீட்டுக்குள்ளேயே இன்னமும் அலைஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளியிலே எங்கேயுமே கிளம்பல, கோயிலுக்கு போயிட்டு வரதோட சரி இந்த வெயிலில் எங்கேயுமே வந்து கிளம்புறதுக்கு முடியல. வேலைகள் எல்லாமே இருக்குது, சின்ன சின்ன வேலைகள் முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, போகணும்னு பார்க்குறேன் ஆனால் முடியல. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆகுது, ரொம்ப தூசமாக தான் இருக்குது. அதெல்லாம் தூசு தட்டி விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற நடந்து போகிற தூரம் தான், என்னால் வந்து இந்த வெயிலில் நடந்து போகிறது கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அதனால் வண்டி எடுத்துகிட்டு தான் வந்து போனேன். போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு அதுக்கு தேவையான 1-2 ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போதுமே வந்து கடைக்கு போயிட்டு வந்தோம்னா அதில் கிடைக்கிற சில்லற காசு இப்பெல்லாம் வெற்றிக்குட்டி வந்து அவன் வாங்கிக்கிறாங்க, அவன் வாங்கி அவனுடைய உண்டியில் வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான். சேமிப்பு பழக்கத்தை நம்ம சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாதாங்க அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு வந்து வரும். அவசியமான செலவுகள் எது, தேவையில்லாத செலவுகள் எதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும், அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கோங்க. இது எல்லாமே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம சொல்லி கொடுத்தா தான் பெரிய பசங்களானாலும் அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்து மாறாமல் இருக்கும். சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பெரியவங்கள்ட்ட தாங்க வந்து பார்த்து கற்றுப்பாங்க. பெரியவங்க என்ன பண்ணுறவங்களோ பார்த்து அதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கிறவங்களோ அதை பார்த்து தான் வந்து வளருவாங்க. அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு வரும். அதுக்கு பெரியவங்க கரெக்டாக நாம் கரெக்டாக நடந்துக்கணும். அது மற்றவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நடந்துக்கிற விதமாக இருந்தாலும் சரி, சேமிக்கிற விதமாலும் சரி, எதுவோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பசங்க நம்மளை பார்த்து தான் வந்து கற்றுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் விலைக்கு வச்சுருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன்னா சமையல் வேலை செய்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அந்த 6 டேப் ஏன் அந்த கிராஸாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நேராக தான் வச்சுருந்தேன். பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து அந்த டேபுக்கு நேராக வச்சோம்னா கீழே வந்து வச்சுட்டு பிடிக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதனால் சிங்க்குக்கு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டேன். சிங்க்லேயே வச்சு கூட நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லைங்களா, அதனால தான் நான் திருப்பி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒலையை வச்சு விட்டுட்டோம்னா அது தண்ணி கொதிக்கிற கேப்பில் மற்ற சின்ன சின்ன வேலைகள் முடிச்சிடலாம். இட்லிமா வந்து காலி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டு போகிறேன். உளுந்து ஊற வைக்கும் போது ஒரு 2 கைப்பிடி கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருக்கிறேன். ஈவினிங்காக வந்து உளுந்து வடை செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்து வடை சாப்பிடணும் போல் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இட்லிக்கு ஊற வைக்கிற அன்னைக்கு கொஞ்சம் இந்தமாரி உளுந்து வடையெல்லாம் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா சேர்த்தே வந்து ஊற வச்சுருவேன். உளுந்து மாவு அரைக்கும் போது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன் வடைக்கு. வடைக்குன்னு சொல்லிட்டு தனியாக உளுந்து வந்து ஊற வச்சு அரைக்கிறது கிடையாது. இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் எப்போதுமே இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து வந்து சேர்ப்பேன். இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அதிகமாகவே வந்து சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி ரேஷன் அரிசியில் தான் வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்கிறேன். என் கடையில் வாங்குகிற இட்லி அரிசியெலாம் காலி ஆகிடுச்சு, அதனால் வெறும் ரேஷன் அரிசியில் தான் இட்லி பண்ணணும். இட்லிக்கு ஊற வச்சதுக்கப்புறம் ஒலையும் கொதிச்சிருந்தது, அரிசி வந்து போட்டு விட்டுட்டு சிக்கனை வந்து கட் பண்ணிவிட்டேன். சிக்கன் அந்த தோலோடு இருந்தது. இப்போலாம் நான் தோல் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, தோல் எடுத்து வந்து நான் சில்கிக்கு வந்து போட்டு விட்டுடுவேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதில் 2 விதமாக வந்து நான் சிக்கன் வந்து தனித்தனியாக பிரிக்கணும். 65 தனியாகவும் கொஞ்சமாக கிரேவி மாரி ஒன்று பண்ண போகிறேன். ரெண்டுத்துக்கு வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சாதம் தயிர் இருக்குது. சிக்கன் 65 சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ணுறேன். வெற்றிக்குட்டி இப்போ 65 தான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். இப்போ சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 65 மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக அரிசி மாவு, மிளகுத்தூள், கரன் மசாலா, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பெசரி வச்சிட போகிறேன். இது ஃபஸ்ட்டே வந்து பெசரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறும். அதுக்குள்ளே சாதமாக வெந்திருந்தது. இப்போ வாங்கின அரிசி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெந்துருதுங்க. கொஞ்சம் ஒரு கொதி அதிகமாக விட்டோம்னா குழஞ்ச மாதிரி ஆகிடுது. சீக்கிரமாகவே வந்து வடிச்சிட்டேன். புது அரிசின்னு நினைக்கிறேன். பழைய அரிசினா கொஞ்சம் நின்று வேகும். சாப்பாடு வடித்து விட்டுட்டு ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். இது ஒரு 15 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா, மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லி புதினாலாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட மல்லிங்க இல்லை, அதனால் புதினா மட்டும் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தயிரும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நல்லா பெசரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி வந்து சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் வந்து தயிர் வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இது ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா பெசரிட்டு உடனே செய்யக்கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த 65 ஊற வச்சிருக்கனால சரி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் 65 போடுறதுக்கு. இன்னொரு அடுப்பில் குக்கர் வச்சு இன்றைக்கி வந்து இந்த கிரேவி சிக்கன் கிரேவி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். தேவையில்லை
அதில் எனக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா பெசரி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இல்லை ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சா போதுங்க, ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் உங்களுக்கு வறுவலாக வேணும்னா தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து வானிலே வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் விழுது அரைச்சது ரெடியாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஒரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இல்லைங்கிறனால சேர்க்கலாம், அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அப்புறம் 65 தான் வந்து போட்டு விட்டுட்டுருந்தேன். சமையல் வேலையை பார்த்துட்டு சிற பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு இருந்தேன். இதுமாரி பண்ணும்போது எனக்கு சமையல் வேலையோட கிச்சன் வேலையும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான். சிக்கன் கிரேவி குக்கரில் வைக்கிறனால எனக்கு இன்றைக்கி சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. சமைச்சிட்டு இருக்கும்போது வெற்றி குட்டி இப்போ ரொம்ப பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் சமையல் வேலை முடிஞ்சிட்டுறேன், சாப்பிட்றதுக்கு தேவையான தட்டு டம்ளர் எல்லாமே கொண்டு வந்து வைன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் வந்து மயோனீஸ் இருக்குங்க, இந்த 65 வந்து மயோனீஸ் தொட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி எல்லாமே கொண்டு வந்து வைடா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் ரெடி ஆகிடும்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு அவனுக்கு மட்டும் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேங்க, என்ன பிள்ளை ரொம்ப நேரமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். மீன்மா கொஞ்சமாக தான் வச்சுக்கிட்டிய, அம்மா நிறைய வைக்கவா? 65 எப்படி இருக்கு? முதல்ல சாதம் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க. சரியா போது மாடி டிவி பார்க்குறியடி. சரி சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருந்தது. இந்த சிக்கன் கிரேவி வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை வந்து லேசி சிக்கன், சொம்பேறி சிக்கன் பேர் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதை நான் அடிக்கடி வந்து செய்கிறது உண்டு. இல்லை தயிருக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கும் வெற்றி குட்டிக்குங்கிறனால தான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கிறேன். அவன் இப்போ தயிர் போட்டு சாப்பிட்டுட்டான், பசிக்கும் போது அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேவி போட்டு சாப்பிட்டுப்பான். அந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இப்படி தாங்க போச்சு.